நம்ம செய்கிற வேலையில் நம்ம எவ்வளோ பேர் ஒரு பயங்கர ஒரு ஃபோக்கஸ்டோடு இருக்கோம், நம்ம நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா நம்ம செய்கிற வேலையில் நம்மளால் அவ்வளோ ஒரு கவனத்தை செலுத்தி செய்கிறதே கிடையாது. எதுதானோ செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பேர் செய்கிறோம். சில பேர் இருக்கலாம் பயங்கர ஒரு ஃபோக்கஸ்டாக, ஆனால் நம்மளுக்கும் தெரியணும்ல எப்படி அந்த ஃபோக்கஸ்டான ஸ்டேட்டில் என்ட்ரி ஆகிறது அப்படின்னு. எதுக்காக ஃபோக்கஸ் முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம செய்கிற வேலையில் நம்ம எவ்வளோ கவனத்தை செலுத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிடவும் முடியும். அதே நேரத்தில் நம்ம அந்த பண்ணுற வேலை அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ஃபோக்கஸை பயங்கரமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி த ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கை எழுதுனவங்க வந்து பார்த்தா கிறிஸ் பெய்லி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கை. இந்த புக்கில் நிறையவே பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நாம் அதிலேருந்து சில பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. சரி, இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியாச்சு. பட் ஆனால் அதுக்கு நமக்கு எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு தெரியணும். நான் இந்த வேலையில் தான் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே அப்போ த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வேலையில் நாலு டைப் ஆஃப் இது இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளோட நெசசரி ஒர்க். இந்த வேலை வந்து பார்த்தா பயங்கர ஒரு நம்ம லைஃப்பை சேஞ்சஸ் கொடுக்கும், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு செய்ய பிடிக்காது. எக்ஸாம்பிள், நம்மளோட வீட்டு வேலை, இப்போ லேடிஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வேலை முக்கியம், அவங்க அந்த வேலை வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது நெசசரி ஒர்க். இப்போ நமக்குன்னு பார்க்கும்போதுன்னா ஆஃபீஸ் போகிறதா இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம், இப்போ இதெல்லாம் நெசசரி ஒர்க். இது ஆனால் இந்த வேலை நம்மளுக்கு பிடிக்குமா? இல்லை. ஸோ ஃபஸ்ட் இது. செகண்டாக நம்மளோட அன்னெசசரி ஒர்க். அதாவது என்ன அன்னெசசரி ஒர்க் அப்படின்னா, இந்த வேலை வந்து அந்த பிடிக்கவும் பிடிக்காது, ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இந்த வேலை இன்னும் லைஃப்பை பெரிய சேஞ்சஸ் கொடுக்காது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா, நம்ம வீட்டில் டெஸ்க் இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து ஃபைல்ஸ் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வேலை. அடுத்ததாக டிஸ்ட்ராக்டிங் ஒர்க், அதாவது நம்மளை திசை திருப்பும் வேலைகள். இது வந்து பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சேஞ்சஸ் கொடுக்காது லைஃப்பில், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த வேலை. என்ன மாதிரி வேலை அப்படின்னா, நம்ம மொபைலில் உட்காந்து அன்வான்டாக தேவையில்லாத ஒரு மெசேஜ் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இது தேவையில்லாமல் சோஷியல் மீடியா பண்ணுறது, இந்த மாதிரி வேலை அதில் வரும். அடுத்ததான் நம்மளோட பர்பஸ்ஃபுல் ஒர்க், ரொம்ப முக்கியமான வேலைகள். இது வந்து தான் ப்ரொடக்டிவ், அதாவது பயங்கர ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நம்ம லைஃப்பில், ஆனால் அதே மாதிரி இந்த வேலையை நம்ம சேர்த்துக்கூடியும். இதை வந்து நம்மளோட பேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஆத்தரோட வேலை என்னவாக இருக்கும், அவங்க வந்து படித்து இப்போ இது பண்ணி டாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி. இப்போ ஒரு ஆக்டரோட வேலை ப்ராக்டிஸ் பண்ணுறது, மறுபடியும் நடிச்சு காட்டுறது, இதுதான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற வேலைகளில், இந்த மாதிரி வேலைகளை தான் நம்மளோட பேஷன் அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்னென்னா, இப்போ நான் டாப்பில் இந்த நாலு குவார்டர்ல சொன்ன மாதிரி, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த், ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஆள், ஒரு சூப்பராக லைஃப்பில் மேலே வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் தான் பண்ணுவாங்க. என்ன ரெண்டு குவாட்ரண்ட்? ஒன்று நெசசரி ஒர்க், இல்லைனா பர்பஸ்ஃபுல் ஒர்க். இதில் தான் இப்போ எதுக்காக இந்த நாலு குவாட்ரண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நாலு குவாட்ரண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் பிரித்து நம்மளோட வேலைகளை பிரிச்சுட்டு இப்போ பார்க்கணும் என்னென்னு இதில் தெரியும் நமக்கு எது நம்மளோட முக்கியமான வேலைகள் அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடில் என்ட்ரி ஆகுறது அப்படின்னு தெரியணும்ல. அதுக்கு நம்பர் ஒன் பாயிண்ட், சூஸ் அ ப்ரொடக்டிவ் டாஸ்க், அதாவது முக்கியமான டாஸ்கை செலக்ட் பண்ணுங்க. எப்படி முக்கியமான டாஸ்க் செலக்ட் பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த நாலு குவாட்ரண்ட்டில் நம்ம பிரிச்சிருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் எது முக்கியமான டாஸ்க் அப்படின்னு. இப்போ இதை சூஸ் பண்ணுறது தான் மொதல் பாயிண்ட். செகண்ட், எலிமினேட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது உள்ளே இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனையும் வெளியில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனையும் எலிமினேட் பண்ணணும், அதை போக வைக்கணும். வெளியில் இப்போ ஒரு குழந்தை உட்காந்து கத்திட்டுருக்கு, நம்மளால் முடியுமா? இல்லை இப்போது என் மைண்டுக்குள்ளே ஒரு பாட்டு பாடிட்டுருக்கு, முடியுமா? ஸோ அதை ரெண்டுத்தையுமே எலிமினேட் பண்ணணும், அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இப்போ சூஸ் பண்ண அந்த டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நாலாவதாக என்ன அப்படின்னா, கண்டினியூவாக இப்போது நம்ம உட்காந்த உடனே சரி நம்மளால் உட்காந்து ஃபோக்கஸ் பாரு அப்படின்னா பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ விஷயம் என்னன்னா, திருப்பி திருப்பி அந்த ஃபோக்கஸ் எப்போல்லாம் மைண்ட் வேண்டர் ஆகுதோ திருப்பி அதுக்கே கொண்டு வரணும். நான் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் அந்த நாலு பாயிண்ட். நம்ம இதை பண்ணும்போது நம்மளால் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்றது தான். தேங்க்யூ.